அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து அலமது இல்லாஹி ரபில் வசலாத்து வசலாம் முகமது ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அம்மா அருமையான ஜிம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் வல்லோன் அல்லாஹிவினுடைய அருண் பார்வை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அருமையான நேயர் பெருமக்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருமையினால் தினந்தோறும் இஸ்லாமிய நற்போதனைகளை பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சுவர்க்கத்தில் பேரொழியை பெற்றவர்கள் யார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபுன் இப்னு அம்ரு ரதி அல்லாஹூ அன் கு அன்னவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசி கொண்டிருக்கிற பொழுது நாளிலே ஒரு சாராரை அல்லாஹ் அழைப்பான் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் அழைப்பான் அவர்கள் எத்தகைய நிலையில் வருவார்கள் என்று சொன்னால் சூரியனுடைய பிரகாசம் எந்த அளவிற்கு வெளிச்சமாக ஒளி பொருந்தியதாக இருக்கிறதோ அதைவிட மேன்மையான பிரகாசத்தோடு சில நபர் வருவார்கள் அவர்களுடைய முகங்களை பார்த்தால் அவ்வளவு கவர்ச்சியாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அவர்கள் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லல்லாக அலைவசல்லமன் அவர்கள் கூறுவார்கள் ஏழை முஹாஜிர்கள் ஏழை முகாஜிர்கள் ஏழை முகாஜிர்கள் அவர்கள் மக்காவிலே வாழ்கிற அந்த சமயத்திலே எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துயரங்கள் எதிரிகள் மூலமாக அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் சல்லல்லாக செல்லம் அன்னவர்களை ஏற்று ஈமான் கொண்டு ஓரிரை கொள்கையை தமது வாழ்வின் நெறியாக கடைபிடித்து வாழ்வதனால் எதிரிகள் மூலமாக மக்கத்து குஃபார்கள் மூலமாக அவர்களுக்கு அவ்வளவு அதிகமான சோதனைகள் ஏற்பட்டது அந்த சோதனைகளை எல்லாம் படைத்த வல்லோன் நல்லாகவிற்காக வேண்டி தனது ஈமானின் வலிமையை நிரூபணம் செய்வதற்காக வேண்டி முஹாஜிர் சஹாபா பெருமக்கள் எல்லாம் தமது வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் தான் முஹாஜிர் சஹாபாக்கள் அத்தகைய தான் அல்லாஹூ தாலா அதிலேயும் குறிப்பாக ஏழை முஹாஜிர் சஹாபாக்களுக்கு நாளை மறுமையில் சூரியனை விட பிரகாசமான முகம் கிடைத்த நிலையில் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க வருவார்கள் காரணம் ஒன்றே ஒன்றுதான் எந்த நபிகள் நாயகத்தை அவர்கள் ஈமான் கொண்டார்களோ அந்த நபிகள் நாயகத்தினுடைய சொல்லையும் செயலையும் தமது வாழ்வியல் நெறியாக கடைபிடித்து வாழ்ந்து வந்ததினால் அவர்களுக்கு அல்லாஹ் இத்தகைய ஒரு தரஜாவை தந்திருக்கிறார் கொஞ்ச நஞ்ச கஷ்டப்படலை அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழை முகாஜர் சஹாபாக்களை அல்லாஹினுடைய விஷயத்துல நீங்க உங்க வாழ்க்கைய எப்படி அமைத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் பேசுகிற பொழுது யார் ரசூல் அல்லா எந்த இறைவனை ஏற்று வாழ்கிறோமோ எந்த நபியை நாங்கள் பின்பற்றி வாழ்கிறோமோ அதை நாங்கள் பெருமிதத்தோடு ஏற்று மன நிறைவோடு வாழ்கிறோம் எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்க நினச்சிருக்கலாம்ல நம்ம இஷ்டத்துக்கு வியாபாரம் செஞ்சு நம்ம இஷ்டத்துக்கு அதிகமான லாபங்களை வச்சு எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து வாழலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாமே ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாகுவ அழகி வசல்ல மன்னவர்கள் எப்படி உங்கள் வாழ்வியல் நெறியை நீங்கள் கடைபிடித்து வல்லோர் அல்லாவிற்காக வேண்டி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ அதுபோல அவர்களுடைய வாழ்வை சஹாபா பெருமக்கள் கடைபிடித்து வந்தார்கள் சல்லல்லா அவங்க பாதுகாப்புக்காக வேண்டிய சில வேலைகளை அனுப்புவாங்க எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அந்த அளவிற்கு அதிகமாக இருந்த காலம் அது சில சகாபாக்களை அழைப்பார்கள் எதிரிகளுடைய சூழ்ச்சி அதிகமாக இருக்கிறது எந்த வழிகளிலிருந்து வந்தெல்லாம் அவர்கள் தாக்குதலை ஏற்படுத்துவார்கள் என்று தெரியாது ஆகையான பாதுகாப்புக்காக வேண்டி சகாபாக்களை அழைக்கிற பொழுதெல்லாம் ஏழை முஹாஜிர சகாபாக்கள் முன்னாடி எழுந்து வருவாங்க வசதி படைத்தவர்கள் வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு கிடையாது முஹாஜிர் சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க பணக்கார சகாபாக்கள் எல்லாம் சல்லல்லாம் வலி வசல்லம் அண்ணவர்கள் கேட்ட மாத்திரத்தை தமது செல்வத்தை எல்லாம் வாரி இறைப்பார்கள் ஏழையாக இருக்கக்கூடிய சகாபாக்கள் தமது நேரங்களையும் தமது உழைப்பையும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அர்ப்பணித்து விடுவார்கள் ஆகையினால்தான் அல்லாஹு தால ஏழை முகாஜிரோடைய அந்த கியாமத்தினாலுடைய அழைக்கும் அந்த சமயத்தில் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் வெண்மையாக பிரகாசம் பெற்ற நிலையிலே வல்லோன் அல்லாஹுவை சந்திக்க வருவார்கள் அத்தகைய தரஜாவை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய தியாக உணர்வு எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் படைத்த இறைவனுக்காக வேண்டி எந்த கொள்கையை ஏற்று நாம் வாழ்கிறோமோ அத்தகைய நபியின் வாழ்வியை பின்பற்றி வாழ வேண்டும் என்கிற விஷயத்திலே அந்த ஏழை முகாஜர் சஹாபாக்கள் பெருமிதத்தோடு சொல்வார்கள் ஆகையினால் தான் அவர்களுக்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு தரஜாவை சொர்க்கத்திலே கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அத்தகைய தியாக உணர்வோடு